นมนาราจามะเฮไหมนมนาราจามะเThank you.
நன்றி அப்பு நன்றி அப்பு காட்டுக்கே சிங்க ராஜான்னு சொல்லுவாங்க கருஞ்சிறுத்தைய பாத்துருக்கிறோமா பரட்டையாளத்தான் அருமையான தொழிலம்மா வணக்கம் தேவசபைக்கு வெப்பான இந்த தெய்வீக திருச்சபைக்கு பள்ளி என்ற உயர்ந்த பாத்திரத்தை தாங்கி நிற்கும் அடியாளின் பணிவான வணக்கம் பல அருமையான ஒரு சில இடங்கள்ல ஒண்ணு அவுட்டர்ல கேட்கும் இன்னர் இருக்காது இல்ல இன்னர் இருக்கும் அவுட்டர் இருக்காது இன்னைக்கு இன்னர் இருக்கு அவுட்டர் இருக்கு செவியில அரைஞ்ச மாதிரி இருக்கு அருமையான ஒளிபெருக்கி எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றிகளை வணக்கம் பேர் என்னமா சிபிஎம் அருமையான ஒளிபெருக்கி இப்படி ஒரு ஒளிபெருக்கிய தேர்ந்தெடுத்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது சார்பாக நன்றி நன்றிகளை வணக்கம் குங்குமநாயகி மங்கள சுந்தரி மதுரை மீனாட்சி பல்லவ நாட்டினி நல்லரு காட்டிடும் காஞ்சி காமாட்சி
சந்தோஷம் பண்ணா ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வேறெடுத்து விடுகளை வேறெடுக்கும் விழுவா கந்தா சண்முகா சராட்சரா உன் பக்தியாகிய என்னையும் என் சகோதரர்களையும் இந்த நாட்டு மக்களையும் காத்தே தீர்க்காயுசும் செல்வ செழிப்பும் தெய்வ சிந்தனையும் தந்தனின் கருணை விழிகளால் என்றும் எங்களை காத்துள்ள வேண்டும் என்று அனுதினமும் உன்னையே எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் என்னை கண் பரப்ப முருகா எங்களை எல்லாரையும் காப்பாத்துறா பழனி ஆண்டவா பாலதண்டாயுத பணி வேளாயுதா முத்துக்குமரா செந்தூர்வாச ஐயனே குழந்தையா இந்த எண்ணெய் கண்டெடுத்து கொண்டு வந்து பள்ளியின் பேர் வச்சு இவ்வளவு பெரிய பிள்ளையா வர்ற வரைக்கும் வளர்த்திருக்காங்க
தாயிர் சிறந்த கோவிலமில்லை தந்தை சொல்மிக்க வந்திரமில்லை அப்படிங்கிற பொன்மொழிக்கிறங்க. அப்பேற்பட்ட தாய்க்கும் தகப்பனுக்கும் நல்லதே செய்ய வேணாம். கெடுதல் செய்யாம இருந்தோம்னாலே போதும். தாயின் தகப்பன் நினைப்பாங்க, வயசான காலத்துல ஒரு நேரம் சாப்பாடு ஓட்டா போதும், நம்ம அதுக்கு எவ்வளவோ செஞ்சிருப்போம். ஆனா பிள்ளைங்க கிட்ட பெற்றவங்க எதிர்பார்க்கறது அந்த ஒரு நேரம் சாப்பாடு தான். அந்த சாப்பாடு மட்டும் நிரந்தரமா தாய்க்கும் தகப்பனுக்கும் வயதான காலத்துல கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைய ஏதோ முடியலங்கிற நேரத்துல நம்மள பாக்குங்க. இப்ப நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு உண்டானதை அப்புறம் தான் அனுபவிப்போம், அப்பதான் தெரியும். இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட இப்படியெல்லாம் மனசுக்குள்ள வாங்கண்ணா அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய
எனது உடன் பிரவா சகோதரர் அண்ணா அவர்களுக்கு எங்களது கடை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி கண்ட வணக்கம். எப்ப ரெட்டையில தான் பேரண்டி நீங்க என்ன நேரம் நீங்க கூட மா நேரம் நான் கல்யாணம் பண்ணிக்க வர மாப்பிள்ள இருக்காரே தொட்டு பொட்டு வச்சுக்கலாம் அன்பளி பெழுத்து கௌரவப்படுத்திய குமாரன் அவர்களுக்கு நீங்க தானே அது மெக்கானி குமாரன் அவர்களுக்கு நன்றி நன்றி கண்ட வணக்கம். அப்படி ஒரு நேரப்பா தொட்டு பொட்டு வச்சுக்கலாம்னா எப்படி ஒரு நேரம் நினைச்சு பாருங்க அப்படி ஒரு நீங்க பார்த்ததே இல்லாமல இப்பதான் பார்க்க வாய்ப்பு இல்லை நீங்க நிறைய தடவை பார்த்திருக்கீங்க. அப்படி ஒரு அழகுன்னா அழக அப்படி ஒரு அழக 6 அடி உயரம் என்ன பண்ண சொல்றீங்க யாரு யாருக்கு தலையெழுத்துல எப்ப எழுதுனானே ஆண்டவனுக்கு தானே தெரியும். எழுதுல தலையெழுத்தை மாத்தி எழுத யாராலையும் முடியாது. இதுதான் நம்ம தலையெழுத்து நமக்கு தெரியுதா இல்லையா? அதை பின்பற்றி நடந்தோம்னாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். கடவுள் ஒரு கதவை சாத்துனா ஒரு கதவை திறப்பாரா. இதை ஏன் சொன்னாங்க? எப்போதுமே ஒரே வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு, வேற விதமான வாய்ப்புகளை கொடுப்பாரு. அதுல நமக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். மற்றவர்களுக்காக வாழணுங்கிற வாழ்க்கையை விட்டுட்டு நமக்காக மட்டும் வாழணும், அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்குன்னு 4 பேர் பெருமையா பேசணும். ஏன் அப்படி நினைக்கிறேன்? எங்க குலதெய்வம் முருகப்பெருமான் பிறக்கும் பொழுதே அவர் பேரை சொல்லிக்கிட்டே பூமியில பிறந்து விழுந்து பிள்ளையா நானு. அப்ப முருகப்பெருமானோட பேரை சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அவரை விட ஒருத்தர் இந்த உலகத்துல தேவையா எனக்கு? அந்த முருகப்பெருமானை விட ஒரு அத்தர் தேவையான்னு கேக்கிறேன். இப்ப எல்லாம் கேட்டாலும் கூட எப்படி சொன்ன நல்லா இருக்கும். பறிகொடுத்து மனசில் பிடிச்சு கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. கண்ணே கண்ணே மனச பறிகொடுத்து
சொன்னேன். இதுக்கு எல்லாம் காரணம் ஒலிபெருக்கி. முதல்ல அவங்க, ரெண்டாவது எங்க பிள்ளைங்க எல்லாரும். ஆமா, எல்லாரும் இப்படி ஒரு எப்படி இப்படி ஒரு அமைப்பு தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. எப்படித்தான் தேர்ந்தெடுத்தாலும் ஒண்ணு நல்லா இருந்தா ஒண்ணு சோட இருக்கும், ஒண்ணு நல்லா இருந்தா ஒண்ணு சோட இருக்கும். இன்னைக்கு ஒண்ணு கூட சோட இல்ல. அது இந்த வசனம் நல்லா இருக்கே, ஆனா அதை நினைக்கிறதே கொஞ்சம் பயமா இருக்கு. இப்படி எல்லாம் நல்ல ஆளுகள் அமைஞ்சிருக்கு, வேர்க்கிற வேர்வதான் ஒண்ணு சரியா தெரியல. அவருக்காக பிறந்து அவருக்காக வீடியோ கவரேஜ் எடுத்து கொண்டு இருக்கும் இசைப்புயில் அருமை பேராண்டி வெங்கடேஸ்வரன் சேனல் சார்பாக எங்களது கொள்ளு பேராண்டி எங்களது சார்பாக நன்றி நன்றிகளது வணக்கம். அவருக்காக பிறந்து அவருக்காக வளர்ந்து எப்ப வருவாரே வருவாருன்னு வழிமையில வெளி வச்சு காத்திருக்கேன். யார் அவரு, எப்பேற்பட்டவரு? அவருக்காக இந்த இடத்துல நான் ஏன் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் பிரகாரம் நான் காத்திருந்தா கூட என்னே அருளனே நீங்க பேசுறது எனக்கு தெரியும். நீங்க மைண்ட் உங்க மைண்ட் வாய்ஸ் தகச்சு கேட் பண்ணிடுவேன். எல்லாரும் அந்த காலத்துல தூது அனுப்புவாங்கல்ல, பாத்திருக்கீங்களா? தூது அனுப்புவாங்கல்ல, புறா மூலியமெல்லாம் அனுப்பினோம்னா புறா காணாம போயிருது, திறக்கல் போட்டுறாங்கப்பா. எனக்காக யாராவது ஒரு தடவை தூது போறீங்களா? இத்தனை சகோதரங்க இருக்கீங்களே, காலிசு தங்கச்சி இவ்வளவு வருத்தப்படுதே, பாக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு தடவை தூது சொல்லுவோம் மச்சான் நினைக்கிறீங்க. என்னப்பா மச்சான பாக்க போது மூணு பேர் பயப்படுறீங்க? நம்ம எல்லாம் வயசானதுக்கு அப்புறம் போய் அவரை பாத்துக்கோ. இப்ப கனவுல மட்டும் பாக்குறத வச்சுக்கோ. என்னடைய அதிர்ச்சியில் அப்படியே திரும்பி இருக்கீங்க, நம்மளை பார்த்து தங்கச்சி முடிக்கிட்டு இருந்துச்சு. இல்லை பயப்படாதீங்க, அப்படிலாம் அவசரம் இல்லை. அப்படி மட்டும் நினைக்காதீங்க, இன்னும் நிறைய லட்சியம் இருக்கு, அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டியது இருக்கு. குயில் பாட்டு ஓ வந்தது நெகிலமானே, அதை கேட்டு ஓ செல்வதெங்கே மனந்தானே, இன்று வந்த இன்பம் என்னவோ அதை கண்டு கண்டு இன்னும் பொங்குவோ. குயிலே